வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்னையில் காண்டாமிருக வண்டு தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். தென்னையில் காண்டாமிருக வண்டு பெரும்பாலும் காய் காய்க்கிற பருவத்தில் தாங்க பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பாதிப்பை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது வாங்க பார்க்கலாம். 150 கிராம் வேப்பங்கொட்டை தூள் அல்லது வேப்பம்பருப்பு தூளை எடுத்துக்கோங்க. அதோட 2 மடங்கு மணலோடு கலந்து தென்னையின் மேற்பரப்பிலிருந்து 3வது மட்டைக்கு கீழே இருக்கிற பண்ணாடைகளுக்கு இடையில் வைக்கிறது மூலிமா நம்ம தென்னையில் காண்டாமிருக வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்தலாங்க.